எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து நாலு பிளேயர் வந்து வச்சுக்குவாங்க, ரீடெயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜா ரெண்டு ஆர்டிஎம் கார்டு, ரெண்டு ஆர்டிஎம் கார்டோட ஏலத்துக்கு வந்து போவாங்க. ஜடேஜா 18 கோடி வந்து அவங்க போவாங்க கண்ணை மூடிட்டு. ரெண்டாவதா வந்து கேப்டன் ருத்ராஜ் வந்து 14 கோடிக்கு தக்க வச்சுக்குவாங்க. இந்த இடம் தான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்கு, தூபே போவாங்களா அல்லது பத்திரியானாவை 11 கோடி தக்க வச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்கு. நாலாவதாக வந்து அன்கேப்டு பிளேயர் சிஎஸ்கேவோட தூண் தோனியை வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வந்து சிஎஸ்கே வந்து வாங்கிக்குவாங்க. நாலு பிளேயர் வச்சுக்குவாங்க, ரெண்டு ஆர்டிஎம் கார்டோட ஆக்ஷனுக்கு போவாங்க. ஆர்டிஎம் கார்டை வச்சு எந்தெந்த பிளேயருக்கு வந்து அவங்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பத்திரியானா தான் அவங்க யோசிப்பாங்க. பத்திரியானா, அதுக்கப்புறம் கான்வே, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா. இந்த பிளேயரெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, இந்த பிளேயர்லாம் கண்டிப்பாக சிஎஸ்கே விட்டு போக போகிறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு நாலு பிளேயரை என்னால் சொல்லிட முடியும். ஹானேவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, தீபக் சஹாரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இன்னும் மொயின் அலியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் டீட்டம் எல்லாத்துலையும் ரிட்டையரும் ஆகிட்டாரு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ தீக்ஷணாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி தான் நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே இருக்கு. பட் தீக்ஷணாவை ஏன் எடுக்க மாட்டாங்க? 18 கோடி தீக்ஷணா ஓப்பன் ஆக்ஷனில் போவார்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பாக போக மாட்டாங்க. 18 கோடி கொடுத்து ஒரு பிளேயர் அப்படிலாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் பத்திரியானா போவார். நீங்க டெவன் கான்வே போவீங்களா இல்ல ரச்சின் போவீங்களா? ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கான்வே அந்த அளவுக்கு இப்ப ஃபார்ம்ல இல்ல, ஐ மீன் அது ஒரு ஏற்ற இறக்கமா தான் இருக்கு. எனக்கு வந்து டேவிட் வார்னர் எனக்கு தெரிஞ்சு அவர் வர வாய்ப்புகள் இருக்கு சிஎஸ்கேக்கு ஆடுவாரு அப்படின்னு தோணுது எனக்கு. ஓப்பனிங் ஸ்டார்ட்டுக்காக யோசிக்கிறீங்க? இல்ல, அவர் எப்பவுமே சிஎஸ்கே அப்படி தானே, அந்த பிளேயர்லாம் அவ்வளோதாப்பா அப்படின்ற பிளேயரை கொண்டு வந்து தானே அவங்க அந்த இதே மாத்திருக்காங்க. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல்க்கான ஏலம் அப்படின்ற அந்த ப்ராசஸே வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தினோம். குறிப்பாக வந்து ஒவ்வொரு டீமும் வந்து எந்த பிளேயரை வந்து தக்க வச்சுக்கிறாங்க, எந்த பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறோம். ஸோ அதோட இந்த வருஷம் ஐபிஎல்க்கு பிசிசிஐ கொடுத்துருக்க ரூல்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூல்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அதை வந்து எல்லா டீமும் வந்து ஃபுல்லாகவும் பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்குது. இது என்னப்பா இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் வந்து பிசிசிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம். நம்ம கூட வந்து கிரிக்கெட் ஒன்லியோட ஆங்கர் ஈஸ்வர் அவர்கள் நம்மோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட இப்போ பேசலாம். வணக்கம் ஈஸ்வர். வணக்கம் பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த ஐபிஎல் ரூல்ஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே என்ன பிளேயர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க? எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் 10 டீம் இருக்குது அதில் சிஎஸ்கே பற்றி பேசலாம் அப்படின்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, நம்ம இங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சிருவோமே. நம்மளுக்கு பரிச்சயமான டீம் தான் சிஎஸ்கே தான். நமக்கா இல்லை உங்களுக்கா? பொதுவாக எல்லாருக்கும் தானே, நம்ம எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸோட சப்போர்ட்டர்ஸ் தானே. ஸோ இங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச டீமும் கூட. ஸோ அதனால் இங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸை பார்த்தோன்னே நிறையா டீம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்திருக்கும். சில டீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இதில் மெயினாக சொல்லணும்னா சிஎஸ்கேக்காகவே அந்த ஒரு 7-ஆம் நம்பர் ரூலை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டாக் தான் பெருசாகவே இருக்குது. அந்த ரூல் என்னென்னு உங்களுக்கும் தெரியும். அந்த ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அது 7-ஆம் நம்பர் ரூல் அப்படின்னு நீங்கள் எது சொல்கிறீங்கன்னு புரியுது. பட் அது ஒன்றும் தப்பு இல்லை. தோனி மாதிரியான ஒரு பெரிய பிளேயர் இருக்குது. நீங்கள் ஒரு பிளேயராக மட்டுமே தோனியை நீங்கள் பார்க்காம, தோனியை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்காக ஒவ்வொரு டைமும் தோனி வந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே அவர் வந்து பாட்டு போட்டு என்ட்ரு ஆகிறப்ப அந்த க்ரௌடு இருக்குல்ல, அவங்களுடைய அந்த கூச்சல் சத்தம், அதுக்கப்புறம் தோனியை சுற்றி நடக்கக்கூடிய வியாபாரங்கள், இது எல்லாமே வந்து ஐபிஎலுக்கு ஒரு பெரிய பிராண்ட் தான். அதாவது ஒரு சொல்லப்படாத ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர் தான் வந்து எம்எஸ் தோனி ஐபிஎலை பொறுத்த வரைக்கும். அதனால் ஐபிஎல் வந்து லாஸ்ட் டைமே வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே போயிட்டு தான் இருக்கு. அவர் இந்த ஐபிஎலோட நின்றுவார், இந்த ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்னு. ஆனால் அடுத்த வருஷம் ஐபிஎல் வந்து தோனி விளையாடுவார் அப்படின்னு எப்போ தெரிஞ்சோ அப்போயே வந்து உடனே தோனிக்கான மெகா ஆக்ஷனும் கூட வருது அப்படின்றப்ப ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் இருந்துச்சு. தோனியை வந்து எப்படி ரிட்டைன் பண்ணுவாங்க, கேப்டன் பிளேயர்ஸாக ரிட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 18 கோடி கொடுத்து தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சிஎஸ்கேக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் தோனி விளையாட மாட்டார், ரிட்டைன் நான் வந்து ரிட்டையர் அடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அது வந்து பெரிய செட்பேக்காக வந்து சிஎஸ்கேக்கு இருக்கும். ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து தோனிக்கு என்ன ரூல்ஸ் கொடுக்க போகிறாங்க, தோனிக்கு
ஆகவே ரூல்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பிசிசிஐ வந்து இதை மறுத்துட்டாங்க, நாங்கள் வந்து இல்லை அப்படின்றதே மறுத்துட்டாங்க. சிஎஸ்கே வந்து நாங்கள் அப்படியெல்லாம் கேட்கல, தோனிக்காக வந்து ஒரு சிறப்பான ஒரு விதியெல்லாம் நாங்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ரூல் என்ன அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிருக்கணும், பிசிசிஐயோட எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் வந்து அவங்க இருக்கக்கூடாது. அப்படி பார்க்குறப்ப தோனி வந்து லாஸ்ட்டாக 2019 தான் விளையாண்டார் இந்தியா ஜெர்சியில். ஸோ அதனால் வந்து அந்த பிரச்சனை இல்லை, தோனி வந்து அன்கேப்டு பிளேயர்ஸாக வந்து விளையாடுறதுக்கான எந்த ஒரு இது தடையும் இல்லை, அவர் வந்து கன்யூ பண்ணுவார். அதுதான் இப்போ வந்து சிஎஸ்கேவோட முதல் அவங்க பிக்கே வந்து கண்ணை மூடிட்டு தோனி அப்படின்றத எடுத்து வச்சிருவாங்க. தோனி 4 கோடி கிடைக்கிறாரு, அதுவே பெரிய விஷயம் இல்ல. தோனி எல்லாம் இப்ப நீங்க ஓபன் மார்க்கெட் விடுறீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தாலே முதல்ல எல்லாரும் வந்து பார்க்க வர்றத யாருன்னு பாத்தீங்கன்னா தோனி தான். அப்புறம் இருந்தா போதும், அவருக்காக தான் நான் மேட்சே பார்க்க வரோன்னு தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க. அவருக்கு தான் ஃபேன் பேஸும் அதிகம் இங்க பார்க்க போனா சொல்ல போனா எல்லா டீமை விட. ஸோ நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் வேல்யூவும் அந்த பேஸுக்கு ரொம்பவே அதிகம். ஸோ அவரை விட்டுட்டு அந்த சென்னை வந்து விளையாடும் போது அதுக்கான மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் கேப்டன் பண்ணாலுமே பின்னாடி இருந்து தோனி தான் அவர் லீட் பண்ணாரு. ஸோ அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 சீசன் அவர் விளையாடினார்னா தோனி விளையாடும் போது அவரோட இவர் கேப்டன்சியை நல்லா ஒரு 2 சீசன் அந்த அளவுக்கு விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் கிரிக்கெட் நம்ம சோர்ஸ் கிட்ட பேசுறப்ப இல்ல நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்ப இந்த ஐபிஎல் தான் தோனியோட லாஸ்ட் ஐபிஎல்லா இருக்கும், அதுல வந்து எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கெய்க்வாட்க்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது, கேப்டன்சில வந்து அவர் இது பண்றாருன்னா அப்படியெல்லாம் நம்ம மதிப்பிட்டு முடியாது. தோனியோட தோனி கிரவுண்ட்ல இருக்காரு, பின்னாடி என்ன கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்னாலே அந்த பக்கம் நின்று ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ப்ரெஷர் இருக்காது, கெய்க்வாட்க்கும் ப்ரெஷர் இருக்காது. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சிஎஸ்கே கேப்டன் இருந்தாங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து புனேயில் விளையாடுறப்ப ரஹானே கேப்டன் பண்ணியிருக்காரு, ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன் பண்ணியிருக்காரு, அப்போ வந்து பார்க்குறோம் தோனி தான் வந்து எல்லாமே அப்படியே அங்கேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதே தோனி இல்லை அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கும், சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகலாம். ஆனாலும் கூட அப்படியெல்லாம் இருக்காது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோனியை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற எல்லோ ஜெர்சி மேலே பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரு மவுஸ் இருக்குது. தோனியான டீம் இல்லை, இப்போ தோனிக்கும் சிஎஸ்கேயான பந்தத்தை யாராலையுமே பிரிக்க முடியாது. அவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு போனாலும் வந்து அவர் என்ன சிஎஸ்கே பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஏதோ ஒரு மென்டாராக கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க தான் போகிறாங்க தோனியை. ஸோ அதனால் அந்த பந்தம் தொடரும் தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த ரீடென்ஷன் பிளேயர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சாக யார் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? ஒரு பெரிய பிராவோ அப்படிங்கிற ஒரு பெரிய கோச்சை வந்து கேகேஆர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடம் வந்து வெற்றிடமா இருக்கு. ஸோ அவர் இல்லாத இடத்த யார் நிரப்ப போறா நீங்க எதிர்பார்க்குறீங்க, யாரா இருக்கும்? கண்டிப்பாக பிராவோட அந்த இடம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா பிராவோ வந்து ஒரு பின்னி பிணைஞ்சிருக்காரு சிஎஸ்கேவோட அந்த அளவுக்கு. ஒரு பிராவோ நீங்கள் சொன்ன மாதிரி தோனி வந்து ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு மேட்ச்சை பார்க்க காலத்தில் முன்னாடி, அதே மாதிரி பிராவோ பேட்டிங் வராருனாலே அது ஒரு மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். அது மும்பை இந்தியன்ஸ் செகன்ஸ்டானே அது சொல்லவே வேணாம், அது ஏதோ ஒன்று வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிடுவோம்ல. அந்த இடம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் யார் அவங்க யோசிக்கிறாங்க, சிஎஸ்கே டீம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவங்க வந்து ஃபாரின் பிளேயருக்கு வந்து போவாங்களா, எக்ஸ்பீரியன்ஸான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்களா, இல்லை வந்து இங்கேயே இந்தியன்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து கோச்சாக ஆக்குவாங்களா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்து அவங்க மத்தியிலே இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோர்ஸ், அதாவது சோர்ஸ் தெரிய வந்தது என்னென்னா எல் பாலாஜி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவருக்கும் சிஎஸ்கே நல்ல பாண்டிங் தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில், பட் அவர் கேகேஆரோடையும் நல்ல ஒரு இதில் தான் இருந்திருக்காரு. ஸோ ஓகே, அது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்றத பார்க்கற முன்னாடி அந்த ரூல்ஸ் வந்து நான் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சொல்லுங்கள். இந்த பிசிசிஐ ரூல்ஸ் வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு டீம் வந்து 6 பிளேயரை வந்து தக்க வச்சுக்கலாம். அதில் வந்து அதிகபட்சம் வந்து 5 ஓவர்சீஸ் பிளேயர், அதிகபட்சம் 2 அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற ரூல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் 2 ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஓவராலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்லாப் இருந்துச்சு அப்படின்னா முதல் பிளேயர் வந்து நீங்கள் ஒரு 18 கோடி, 14 கோடி, 11 கோடி வந்து 3 பிளேயரை தக்க வச்சுக்கிட்டு 4th and 5th பிளேயருக்கான ரேட் வந்து என்ன இருக்கும்னா 5 கோடி 4 கோடி தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4th பிளேயருக்கு 18 கோடி, 5th பிளேயருக்கு 14 கோடி அப்படின்றப்ப ஓவராலாக டீமோட போர்ஸே வந்து 75 கோடி காணாமல் போயிடும்.
120 கோடி இப்போ வந்து ஏற்றிருக்காங்க. 120 கோடி வந்து ஒரு டீம் வந்து ஆக்ஷனுக்குள்ளே வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த அஞ்சு பிளேயர், இந்த அஞ்சு கேட்டகரியில் எனக்கு இந்த அஞ்சு பிளேயர் வேணும் அப்படின்னு அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஓவரால் 75 கோடி காலி ஆயிரும். அப்போ மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு அவங்க வந்து ஆக்ஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களால அதை வச்சு மற்ற டீமெல்லாம் கட்டமைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பெரிய குவெஸ்டின் மார்க். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எல்லா டீமுமே வந்து 3 பிளேயரை தான் ரிட்டைன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 4-5 பிளேயர்லாம் ரிட்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோவில் தான் நடக்கும். 3 பிளேயர் ரிட்டைன் பண்ணுவாங்க, 2 ஆர்டிஎம் கார்டோட உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு நம்மளுக்கு அந்த பிளேயர் வேணும் அப்படின்னா அவங்க ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஆப்போசிட் டீமுக்கு வந்து அந்த பேரத்தை ஏலத்தை வந்து ஏற்றி விட்டுட்டு இவங்க இன்னொரு பிளேயர் அழகாக வாங்கிட்டு போயிடுவாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டீம் தான் ஏலத்தை பொறுத்த வரைக்கும். அவங்க ரொம்ப அழகாகவே ஆக்ஷன் வந்து விளையாடுவாங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், எங்கள் அப்படி பார்த்தா கிருஷ்ணப்பா கௌதம் இதுங்க 9 கோடி கொடுத்து எடுத்தாங்க, அவர் என்ன பண்ணார் அப்படின்ற கேள்விகள் வர்றது நியாயமானது தான். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரை அவங்க ஒரு பிளானடாக தான் வருவாங்க. ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பழைய விஷயங்களாம் எடுத்து பாருங்களேன், டியூப்ளிசிஸை வந்து அவங்க எவ்வளோ இதுக்கு வாங்கினாங்க, 1 கோடிக்கு தான் வாங்கினாங்க. ஆனால் அவர் என்ன அவுட்புட்டை கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு, பயங்கரமான ஒரு அவுட்புட் இல்லை. அதே மாதிரி ஸ்மித்து, இவர் பிரெண்டன் மெக்கலம் எடுத்துக்கோங்க, கொண்டு வந்தாங்க பிரெண்டன் மெக்கலம் ஓப்பனிங் இறங்கி அவர் இறங்கி வந்து அடிக்கிற சிக்ஸ் எல்லாமே பவர் பிளேவே ஒரு மாதிரி ஃபயராக இருந்துச்சுல்ல. அது மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய பிளேயர்ஸே வந்து மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் அவங்க டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து யார் ஃபார்ம் அவுட்ல இருக்கா, அவங்க வந்து யார் வந்து கொஞ்சம் ஸ்லைடாக ஒதுங்கி இருக்காங்க கிரிக்கெட்ல இருந்து, ரஹானே எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எல்லா இதுக்கும் ஆடிட்டாரு சார். ராஜஸ்தானோட ஃபேஸாக இருந்தார், அதுக்கப்புறம் அவர் கொல்கத்தா போனார், டெல்லி போனாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் மும்பை எகென்ஸ்டா ஆடின மேட்ச் எல்லாம் வந்து ரஹானேயால் இப்படியும் ஆட முடியுமா அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் தோனியும் தான். ஸோ அதனால் வந்து அவங்க ஆக்ஷனில் வந்து ரொம்ப க்ரூசியலாக தான் அவங்க வந்து பணத்தை யூஸ் பண்ணுவாங்க, நல்ல பிளேயர்ஸை தான் வந்து பிக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து 4 பிளேயர் வந்து வச்சுக்குவாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜா, ரெண்டு ஆர்டிஎம் கார்டோட ஏலத்துக்கு வந்து போவாங்க. 4 பிளேயர் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து 18 கோடி, 18 கோடி வந்து அவங்க கண்ணை மூடிட்டு ஜடேஜா வந்து எடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், ஜடேஜா வந்து எந்த ஃபார்ம்ல இருக்காரு, T20 வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் ஃபார்ம் வந்து ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கு, அவர் லாஸ்ட் ஐபிஎல்லையும் அந்த அளவுக்கு அவர் பண்ணாரா அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க்கும் அவர் மேலே இருக்கு. பவுலிங் சுமாராக பண்ணுறாரு, ஃபீல்டிங் பொறுத்தவரை அவர் குறை சொல்லவே முடியாது. அந்த பிளேயரை 18 கோடிக்கு தக்க வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும். அவங்க சிஎஸ்கே யோசிக்காமல் தக்க வைப்பாங்க. என்ன ரீசன்னா, சிஎஸ்கே வந்து எப்பயுமே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு பாண்டிங் வந்து எப்பயுமே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா டீமும் அப்படி ஒரு பிளேயர் வந்து தக்க வச்சுக்குவாங்க. தோனியா, தோனி இல்லாமல் அடுத்து நீங்கள் அதிகமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் யார் கேளுங்க, கண்ணை மூடிட்டு ஜடேஜான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இருக்கலாம் சிவம் துபே இருக்கலாரு, கேக்வாட் சூப்பர் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கான ஃபேன்ஸ் வந்து ஜடேஜாக்கு இருக்கும். ஜடேஜா சிஎஸ்கே கொடுத்த அவுட்புட்டு வந்து ரொம்ப அதிகம், அந்த அளவுக்கு நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜடேஜா 18 கோடி வந்து அவங்க போவாங்க கண்ணை மூடிட்டு. அடுத்து வந்து ரெண்டாவதாக வந்து கேப்டன் ருத்ராஜ் வந்து 14 கோடிக்கு தக்க வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் தான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, தூபே போவாங்களா அல்லது பத்திரியானாவை 11 கோடி தக்க வச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா சிவம் தூபே பொறுத்த வரைக்குமே அவரோட ரோலை இதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த டீமில் இருந்து பண்ணாரோ அதை விட பெஸ்ட்டாகவே இந்த சிஎஸ்கேக்கு பண்ணுறாரு. என்னென்னா கரெக்டாக எந்த ஓவரில் ஸ்பின்னு போடுறாங்களோ அந்த ஓவரில் இறங்கி 15 பாலில் 40 ரன், 18 பாலில் 38 ரன் அப்படின்னு அந்த ஸ்ட்ரைக்கை வந்து 170-180 அப்படி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர். ஸோ அந்த பிளேயர் வந்து ஓப்பன் ஆக்ஷனுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமுக்கும் அந்த ஒரு இடம் தான் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கோலியும் டூப்ளேஸும் இறங்குறாங்க, கேமரன் கிரீன்லாம் வந்து அடித்து நொறுக்கிறா அப்படின்னா கூட 4வது இடம் 5வது இடம் வரப்ப யார் மேட்சை ஃபினிஷ் பண்ண போகிறா, யார் வந்து 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து 2வது பால்லேருந்து ஆட போகிறா அப்படின்ற இடம் தான் வந்து ரொம்ப வெற்றிடமாகவே இருக்குது. அப்போ தூபையெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போவார். ஸோ 11 கோடி கொடுத்து தூபையை தக்க வச்சுக்குவாங்களா, அது ஒன்று. இல்லை பத்திரானா வந்து பவுலிங்கில் பத்திரானா வந்து என்ன பண்ணுவாங்க, பத்திரானாவை தக்க வச்சுட்டு இல்லை வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவங்க வாங்கிக்குவாங்களா அப்படின்னு. ஆனால் இந்த 3 பிளேயர் வந்து கன்ஃபார்மாக அவங்க வந்து கண்ணை முடிச்சு யூஸ் பண்ணுவாங்க. 4வதாக வந்து அன்கேப்டு பிளேயர் சிஎஸ்கேவோட தூண் தோனியை வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வந்து சிஎஸ்கே வந்து வாங்கிக்குவாங்க. 4 பிளேயர் வச்சுக்குவாங்க, 2 ஆர்டிஎம் கார்டோட ஆக்ஷனுக்கு போவாங்க. இப்போ அந்த ஆர்டிஎம் கார்டை வச்சு எந்தெந்த பிளேயருக்கு வந்து அவங்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து பத்திரியானா தான் அவங்க யோசிப்பாங்க. பத்திரியானா, அதுக்கப்புறம் கான்வே, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, இந்த 3 பிளேயர் வந்து அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி இந்த பிளேயர்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே இந்த பிளேயரெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, இந்த பிளேயர்லாம் கண்டிப்பாக சிஎஸ்கே விட்டு போக போகிறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு 4 பிளேயரை என்னால் சொல்லிட முடியும்.
அஜின்கே ரஹானே கண்டிப்பாக ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒரு ரீசன் இருக்குது, அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. அதனால் ரஹானே அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, தீபக் சஹாரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் மொயின் அலியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் டீட்டர் எல்லாத்துலையும் ரிட்டையரும் ஆகிட்டாரு, மொயின் அலியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த மூணு பிளேயரை வந்து அவங்க விட்டுருவாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு டீமோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த டீமோட ஹார்ட் கோரை வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. நாலே நாலு பேர் தான் அவங்களுக்கு வந்து பாருங்களேன், அனுபவமான சிஎஸ்கேவோட பிராண்டாக இருக்கக்கூடிய தோனி வந்துட்டார், அடுத்து தோனிக்கு அடுத்து சின்ன தளபதியாக இருந்து ரெய்னா இடத்த நிரப்பக்கூடிய ஜடேஜா வந்துட்டார், அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங்க்கு வந்து கே காட் வந்துட்டார், சேம் கேப்டனும் அவர் தான். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் இது பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நல்லா ஹிட்டர் ஹிட்டிங் சிக்ஸ் அடிக்கக்கூடிய தூபேவை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆர்டிஎம் கார்டில் போய் பத்திரிகான வாங்கிடுவாங்க அப்படின்னா ஒரு ஓரளவுக்கான எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு டீம் வந்து அவங்க கோர் வந்து செட் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 18 கோடி, 14 கோடி, 11 கோடி அப்படின்னா ஓவரால் அவங்க வந்து பார்த்தீங்க 11 கோடி, அதுக்கப்புறம் தோனிக்கு ஒரு 4 கோடி அப்படின்றப்ப 47 கோடி அவங்களுக்கு வந்து காலி ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான், மீதி இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு 75 கோடி சம்திங் இவ்வளோ தான் வரும், அதை வச்சு அவங்க ஆக்ஷனுக்கு போயிட்டு மீதி டீமை வந்து கட்டமைச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதுதான் என்னோட பிளான். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ தீக்ஷனாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி தான் நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே இருக்கு. பட் தீக்ஷனாவை ஏன் எடுக்க மாட்டாங்க? இல்லை அந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு முற்றிலும் நம்ம மறுத்த முடியாது. ஆர்டிஎம் கார்டு ரெண்டு இருக்குல்ல, இப்போ ஒன்று தானே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இன்னொன்று இருக்குல்ல. ஆர்டிஎம் கார்டில் நம்ம வந்து ஆல்ரெடி கான்வே வச்சிருக்கோம், ரச்சின் வச்சிருக்கோம். எவன் கான்வே சொன்னேன், கான்வே மூணு பேர் இருக்காங்க அதில். இப்போ தீக்ஷனா வந்து நீங்கள் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் தக்க வைக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல தக்க வைப்பீங்க? ஃபோர்த்து பிளேயராக நீங்கள் போகணும் அப்படின்னா 18 கோடி, 18 கோடி தீக்ஷனா ஓப்பன் ஆக்ஷனில் போவார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டார். 18 கோடி கொடுத்து ஒரு பிளேயர் அப்படிலாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் பத்திரிகானா போவார். பத்திரிகானாவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிஎம் கார்டில் கண்ணை மூடிட்டு பத்திரிகானாவை எடுத்துருவாங்க. பத்திரிகானாவை பொறுத்த வரைக்கும் தோனியோட செல்லப்பிள்ளை, ஸோ கண்டிப்பாக அவர் எடுத்துக்க மாட்டார். பத்திரிகானாவும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, ஆனால் அவர் என்ன அவுட்புட் கொடுக்குறாருன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அவரோட ஃபார்மும் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஆனால் முக்கியமான மேட்சில் அவர் கண்டிப்பாக டீமுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குறாரு. அதே மாதிரி அவரோட பவுலிங் ஸ்டைலு யூனிக்காக இருக்குது, அதுக்காக பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஏன் நம்ம லாஸ்ட் ஐபிஎல் பார்க்கலையா, சமீர் அஸ்வின் ஒரு பிளேயர் எடுக்கலையா? அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாரு, அந்த பிளேயர் டீமுக்கு நல்லா விளையாண்டாரா விளையாடலையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அது மாதிரி பிளேயர்ஸை எடுப்பாங்க, அது அதுக்கு வந்து நிறைய அதுக்கான ஓப்பன் ஆக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் டெவன் கான்வே போவீங்களா இல்லை ரச்சின் போவீங்களா? ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கான்வே அந்த அளவுக்கு இப்போ ஃபார்மில் இல்லை, ஐ மீன் அது ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. ஆனால் அது மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெண்டு மேட்ச் போதுங்க, அவர் வந்து டச்சுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாகவே அந்த இதே மாற்றிடுவார். ஏன்னா நீ போன வாட்டி சென்னையில் ரொம்ப தடுமாற்றமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் தான், ஏன்னா நிறையா வேரியேஷன் ட்ரை பண்ணியாச்சு. ருத்ராஜ் இறங்கினாரு, ரஹானே இறங்கினாரு, ரச்சின் இறங்கினாரு, இது மாதிரி நிறையா காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு, பட் ஒரு காம்பினேஷன் செட் ஆகவே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்க்குறப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓப்பனிங் அப்படின்ற அந்த பேரே வந்து அது ரொம்ப அழகானது. மைக் கசி ஆரம்பிச்சதுலேருந்து, ட்வைன் ஸ்மித் ஆரம்பிச்சதுலேருந்து, டூப்ளேசிஸ் ஓப்பனிங் இறங்குறதுலேருந்து, பிரெடன் மெக்கலம், நீங்கள் வந்து அந்த பிளேயர் டெவன் கான்வே அவரை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, செயின் வாட்ஸன் என்ன பிளேயர் அவர், இது மாதிரியான அந்த அவங்க அந்த கோர் வந்து விடவே மாட்டாங்க. ஓப்பனிங் இறங்கி அந்த பவர் பிளேயில் ஒரு 50-60 செட் பண்ணுறது தான் அந்த மொமெண்டம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் 20th வரைக்கும் உங்களை கொண்டு போக முடியும். ஸோ அதை செட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்புறம் ரச்சின் ரவீந்திரன் நல்ல பிளேயர் தான், கிளாஸ் பிளேயர் தான், அதில் மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் கான்வே அளவுக்கு அவர் ஒப்பிட முடியுமா அப்படின்னு தெரியல. அது எல்லாமே ஓப்பன் ஆக்ஷனில் பொறுத்து தான் தெரியும், மற்ற டீம் எவ்வளோ போகிறாங்க அப்படின்றத பார்த்து தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் கான்வே நான் யோசிப்பேன். கான்வே வந்து ஓகேங்க, ஒரு இன்னொன்று மேட்ச் ஃபார்முல இல்லை, பட் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா ஒரு மேட்ச் மாற்றி கொடுத்துருவார் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ரச்சின் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு கான்வே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக படுது. ஓகே, இப்போது வேறு யாரெல்லாம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்க எல்லா கிரிக்கெட் எக்ஸ்போர்ட்ஸுமே சொல்லக்கூடியது, அந்த அளவுக்கு டேலண்ட் வந்து குட்டி கிடக்குது மார்க்கெட்டில். ஆனால் அதை வந்து எடுத்து அந்த பிளேயரை க்ரூம் பண்ணி அந்த பிளேயரை வந்து அந்த அந்த ஃப்ரான்சைசியோட ஒரு முகமாக மாற்றுற ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அது மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க இனிமேல் அப்படின்னு பார்க்கப்படுது. எனக்கு வந்து டேவிட் வார்னர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வர வாய்ப்புகள் இருக்கு, சிஎஸ்கேக்கு ஆடுவாரு அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்காக யோசிக்கிறீங்க? இல்ல, அவரு எப்பயுமே சிஎஸ்கே அப்படி தானே, அந்த பிளேயர்லாம் அவ்வளோதாப்பா அப்படின்ற பிளேயரை கொண்டு வந்தானே அவங்க அந்த இதே மாத்திருக்காங்க. ஸோ டேவிட் வார்னர் எனக்கு தோணுது. ஸ்டார்க்கு போவாங்க, ஆமா,
டிம் டேவிட் போக வாய்ப்புகள் இருக்குது. பட் டிம் டேவிட் வந்து மும்பை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆர்டிம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு மாதிரியான பிளே விட மாட்டாங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கான ஒரு இடமா பார்க்கப்படுது. ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் மூணு பிளேயர் தான் வந்து வச்சுக்குவாங்க, வச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து ஆக்ஷனுக்குள்ளே வருவாங்க. நீங்கள் ஓவராலாக அஞ்சு இடமே யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18 crore, 14 crore, 11 crore, 4th பிளேயருக்கு 18 crore, 5th பிளேயருக்கு 14 crore, ஓவரால 75 crore போயிடும். 75 crore மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்க ஆப்ஷனுக்கு வந்து அந்த பிளேயரை, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஸோ எல்லா டீமும் மூணு பிளேயரை தான் வந்து தக்க வச்சுக்குவாங்க, ரெண்டு ஆர்டிம் கார்டோட கான்ஃபிடண்டாக வந்து ஆப்ஷனுக்கு வருவாங்க. இன்னும் ஒரு சில டீம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயரோட வந்து ஆப்ஷனுக்கு வருவாங்க, அதாவது கேப்டனை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு தக்க. யார் அந்த டீமோட கோர் பிளேயர் யார், அவரை வச்சு தான் பிஸ்னஸா, அவங்கள மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி 100 crore ஆப்ஷனுக்கு வருவாங்க. செம்ம சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அதெல்லாம். நம்ம வந்து அப்படியெல்லாம் எந்த டீம் இந்த ஆக்ஷனுக்கு வந்து பஞ்சமே இல்லாம இருக்குங்கிறீங்க பரபரப்பு. எப்பயுமே மெகா ஆக்ஷன் நடக்கிறப்ப அது எப்பயுமே சர்ப்ரைசிங்கா தாங்க இருக்கும். அது கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்குமே அந்த ஆக்ஷன் பாக்குறதே பிடிக்கும். எந்த டீம் வந்து எந்த பிளேயருக்காக மேக்சிமம் போனாங்க, எந்த பிளேயருக்காக வந்து அவங்க லைட்டா ஃபைட் பண்ணாங்க, அதெல்லாமே இருக்கும். இப்ப நீங்க ஒரு டீம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேல இருந்தா அந்த டீம் வேற மாதிரி இருக்கும்பா, செம்மையா ஆடி இருக்குமா அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த டீம் ஓனர்ஸ்க்கு இருக்கும், அந்த டீமை சுத்தி நடக்கூடிய பிசினஸ் பண்றவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே யோசிப்பாங்க இல்லையா அவங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த வெனியூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சவுதி அரேபியால தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது, இந்த ஆக்ஷன் எங்கே நடக்க போகுது, எங்கே சவுதி அரேபியா அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே தான் அங்கே தான் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து அந்த எல்லா டீமும் மட்டும் நீங்கள் இல்லாமல் அந்த டீமுக்கு மேலே இருக்க மேனேஜ்மெண்ட்டே நிறைய இது வந்து மாற்றிருக்காங்க. இப்போ ரிக்கி பாண்டிங் வந்து வேறு டீம் போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து மாறி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அப்ரோச்சே மாறி இருக்கும். ஆக்ஷனுங்கிறது யார் எடுக்க போகிறா, யாருக்கு ஃபைட் பண்ண போகிறா, எந்த டீம் யாரை தக்க வைக்க போகிறாங்கிறத பார்க்கறதுக்கு ஆடியன்ஸுக்குமே ரொம்ப என்கேஜ். ஆமாம் ஆமாம், அதான் அது வந்து ஒரு 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 ஆர்வத்தை ஏற்படுத்தும் எல்லா டீமுக்கும் வந்து எந்த பிளேயரை தக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்வாட் அனலைசிஸோடு உள்ள வருவாங்க. என்ன நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதை வந்து நம்ம பண்ணணும், அதை எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ப்ளூ பிரிண்ட்டோடு தான் உள்ளே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்ஷனே வந்து ரொம்ப களைகட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, போன வருஷம் சிஎஸ்கே செஞ்ச தப்புன்னா என்ன சுட்டி காட்டுவீங்க? ஏன்னா அதை தான் இப்போ கரெக்ட் பண்ண போகிறாங்க, மெகா ஆக்ஷன் நடக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க. அப்படி இல்லை, கலைச்சே போட்டுருவாங்க டீமே. ஆமாம், ஒரு 4-5 பிளேயரை மட்டும் தான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே கலைச்சி போட்டுருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மெகா ஆக்ஷன் அப்படின்ற அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தது எதுக்கு, ஒரு டீம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த டீம் ஸ்ட்ராங்காகவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கு பண்ணி, அதெல்லாம் எப்படி நீங்கள் நல்ல பிளேயரை எடுத்து அந்த பிளேயரை வந்து க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வேற ஒரு டீமுக்கு தத்து கொடுக்கறதெல்லாம், தத்து கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் நினச்சி பாருங்களேன். அப்படி பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக விளையாடுறீங்கன்றதை பொறுத்து தான் ஐபிஎல். அதுக்காக தான் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மெகா ஆக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ எல்லா டீமும் வந்து தன்னோட பிளேயரை போயிடக்கூடாதுன்றத கவனமாக இருப்பாங்க. ஆனால் சேம் டைம் ஆப்போசிட்டில் எந்த பிளேயர் நல்லா விளையாண்டுருக்கான், யார் இந்த லோக்கல் பிளேயர் நல்லா விளையாண்டுருக்கானே, அவனை நம்ம டீமில் கொண்டு போய் விடுங்களேன். இப்படி வந்த பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா, இப்படி வந்த பிளேயர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி, கரெக்ட், இப்படி வந்த பிளேயர் தான் எக்கச்சக்க பிளேயர் நம்மளால் விரல் விட்டு என்ன முடியும். இன்றைக்கி ஐபிஎல்ல மெகா ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஹித், கோலி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா இவங்கெல்லாம் நீங்கள் விட்டுட்டு மயங்க் யாதவ் எங்கேருந்து வந்தார், இது மாதிரி ஐபிஎல்ன்ற இடத்த ரிங்கு சிங், அபிஷேக் சர்மா தான் சொல்லிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதை விடுங்க, இந்தியாவை தாண்டி விட்டுருங்க, ஃபாரின் பிளேயர் வந்து ஒருத்தர் ஜேக் மெகர் இருக்கா, அவரு வந்து ஆடலையா டெல்லிக்கு, அவர் கேப் அங்க வந்து லோக்கல் ஆடிட்டு இருந்த பிளேயர் தான். இன்ன வரைக்கும் ஆஸ்திரேலியாக்கு அவர் இப்பதான் கேப் பண்ணி, இப்பதான் வந்து டீம்ல உள்ளுக்குள்ள போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அன்கேப்டு பிளேயர் தான், அந்த பிளேயரை கொண்டு வந்து டெல்லி ஆட வைக்கலையா. இது எல்லாமே இது வந்து எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு தாங்க, இது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் தான் வந்து. இது வந்து டீம் வந்து ஒவ்வொரு டீமும் வந்து சரிசமமா இருக்கணும், லோக்கல் பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்கணும், இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பிளேயருக்கும் வாய்ப்புகள் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுறது தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் மெகா ஆக்ஷன் இருக்கும். மெகா ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட் டைமே ஸ்டார்க்லாம் எவ்வளோ கோடிக்கு போனார் இல்லையா, 24 crore, 24 crore சம்திங் ஏதோ போனார். இந்த தடவைலாம் எவ்வளோ போவாங்க, பேட்ஸ்மனுக்கு அதிகமாக இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் அதிகமாக போக மாட்டாங்க, பவுலர் அதிகமாக போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கனால ஆல்ரவுண்டருக்கான மவுஸ் மறுபடியும் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் ஆல்ரவுண்டருக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படணும். அதை ஆல்ரவுண்டர் எந்தெந்த டீம்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ
நீங்கள் ஒரு ஒரு டீம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து பார்த்தி பவுலிங் கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீமெல்லாம் 6-7 பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீமெல்லாம் ஓரளவுக்கு வந்து ரன்னை வந்து 180-170 இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருந்துமே 180 ஒரு டீமை சுருட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கான ஆப்ஷன் இருக்கிறது தான். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு டைமும் இப்படி தான் சொல்கிறாங்க, மெகா ஆப்ஷன் வரப்பெல்லாம் ஆல்ரவுண்டர் தப்பா பீக் அதிகம் அப்படின்னு, அவங்க தான் ரேட்டு குப்பை ரேட்டுக்கு போவாங்கன்னு. ஆனால் பவுலருக்கு தான் போனாங்க, எல்லா டீமும் வந்து 6 பேட்ஸ்மேன் 6 பேரும் கடப்பார டீம் மாதிரி 6 பேர் சுத்தணும், 6 பேர் சிக்ஸ் அடிக்கணும், கன் பவுலர் மாதிரி ஒரு 5 பவுலர் வச்சுக்கிட்டு நான் வந்து டீமு கூட போகிறேன், நான் வந்து என்னோடய டீம் இப்படி தான் நான் செட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் ஒவ்வொரு டீமும் வரங்குறாங்க. ஸோ இந்த ஆல்ரவுண்டருக்கான ஸ்லாட் அப்படின்றது 2-3 ஸ்லாட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல டீமாக வந்து இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. பார்ப்போம். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதோடு இல்லாமல் டீமோட ரீடென்ஷன் என்னங்கிறதையும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. யாரை எடுப்பாங்க, யாருக்காக ஆர்டிஎம் போவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம யோசித்ததை சென்னை டீம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான வீரர்கள் தான். நீங்க சொன்ன ஒத்தரை கூட விட முடியாது நம்மளால. ஸோ இதுல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியா சென்னை எடுக்க போறாங்க, என்ன ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் தெளிவான டீடைல் கொடுத்ததுக்கு பிரதீப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.